Hi guys, in this video, I will show you a grand makeup look. If you have a makeup look, you can use a bride or you can use a makeup look. Or you can use a functions like Sangi, Tinamadriana functions. I will makeup try this makeup look. பாத்தா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அப்படியே அடிக்குற மாதிரிலாம் இருக்காது ரொம்பவே சூப்பரா சப்டலான ஒரு மேக்கப் லுக் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ மேக்கப் போறதுக்கு முன்னாடி முடியை வந்து இழுத்து பின்னாடி கட்டியாச்சு பின்னாடி கட்டனதுக்கு அப்புறமா இப்ப என்னோட ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த ஸ்கின் கேருக்காக நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது ப்ளம்ல இருக்கிற ஒரு டோனர் தான் சோ டோனர் என்ன பண்ணுனா உங்களோட ஸ்கின்ன வந்து இன்னுமே வந்து ஹைட்ரேட்டடா வெச்சுக்க ஹெல்ப் பண்ணும் சோ அதனால வந்து கண்டிப்பா நான் டோனர் யூஸ் பண்ணுவேன் And next வந்து எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு சப்டிலான லுக்ன்றதனால என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் Nivea இருக்கிற லைட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்றேன் சோ இத வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்து என்னோட ஃபேஸ்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் winter seasonன்றதனால கண்டிப்பா ஃபேஸ் வந்து dry ஆகிடும் சோ இது என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு என்னோட லிப் மாய்ஸ்சர் பண்ணிக்க போறேன் லிப் மாய்ஸ்சரைசிங்க்கு இன்னைக்கு நான் வாடியில இருக்கிற ஒரு லிப் பாம் தான் யூஸ் பண்றேன் Next வந்து ஃபவுண்டேஷனை வந்து ரொம்ப நேரமா லாக் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஒரு பிரைமர் அப்ளை பண்ணிக்க போறேன் இந்த பிரைமர் வந்து பாத்தீங்கன்னா NYX-ல இருந்து டோட்டல் டிராப் பிரைமர் அண்ட் என்னோட ஃபேவரட் பிரைமர் கூட அண்ட் நான் மோஸ்ட்லி இன்னைக்கு யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கொஞ்சம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ப்ராடக்ட் அண்ட் ட்ரக் ஸ்டோர் அண்ட் ஈஸிலி அவைலபிள் இன் இந்தியா அந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா எனக்கு இருக்கிற அந்த டார்க் சர்க்கிள் அண்ட் லைட்டா இருக்கிற டார்க் பேச்சஸ் வந்து கவர் பண்றதுக்காக இந்த NYX-ல இருக்கிற பேலட்ல ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்து என்னோட அண்டர் ஐஸ் அண்ட் என்னோட மவுத்தை சுத்தி நான் அப்ளை பண்ணிக்கிறேன் சோ அந்த ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதே பேலட்ல இருக்கிற என்னோட ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகிற ஒரு கலர் எடுத்து அந்த ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ண இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்க போறேன் சோ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் என்னோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன் பேக்ல இருந்து நீங்க பிரைடா இருக்கீங்க ஆர் லைக் ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணலாம் உங்களோட ஃபேஸை வந்து கேக்கே ஆக்காது அண்ட் அதே மாதிரி நீங்க ஓவரா மேக்கப் பண்ண மாதிரியும் காட்டாது ரொம்ப சூப்பரா இருக்கும் அழகா இருக்கும் என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ஃபவுண்டேஷன் ஆக்சுவலா நான் அதை தான் சொல்ல வரேன் நீங்க கண்டிப்பா இந்த ஃபவுண்டேஷன் வாங்கி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் பிடிக்கும் சோ இதை என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நான் டாட் பண்ணிட்டு அண்ட் என்னோட பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன் இது வந்து பியூட்டி பிளெண்டரை விட இன்னுமே வந்து ப்ரஷ்ல வந்து சூப்பரா ஈஸியா வந்து பிளெண்ட் ஆகும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாக்கலாம் சோ நான் இன்னைக்கு வந்து ரெண்டு கலர் வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போறேன் ஒன்னு வந்து 2.1 அண்ட் இன்னொன்னு வந்து 4.5 சோ இந்த ரெண்டு ஃபவுண்டேஷனுமே மிக்ஸ் பண்ணா என்னோட ஸ்கின் டோனுக்கு இருக்கிற வந்து ஒரு கலர் கிடைச்சிடும் நெக்ஸ்ட் வந்து கன்சீலருக்கு மூவ் பண்ண போறோம் கன்சீலருக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கன்சீலர் யூஸ் பண்றேன் ஒன்னு வந்து வெட் அண்ட் வைல்ட்ல இருக்கிற கன்சீலர் அண்ட் செகண்ட் ஒன் வந்து NYX-ல இருக்கிற கன்சீலர் வெட் அண்ட் வைல்ட்ல இருக்கிற கன்சீலர் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸாக்டான ஒரு மேட்ச் சோ அதனால அதை வந்து என்னோட கண்ணு கிட்ட அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் NYX-ல இருக்கிற கன்சீலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டர் ஷேடா இருக்கும் சோ அதை வந்து என்னோட இந்த சீக் ஏரியா அண்ட் என்னோட நோஸ் மேல அண்ட் ஃபோர் ஹெட்ல இந்த மாதிரியான இடத்துல அதாவது எங்கெங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறனோ அங்கே வந்து அந்த லைட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ கன்சீலர் வந்து டக்குன்னு க்ரீஸ் ஆகிடும் அதாவது உங்களுக்கு வந்து லைன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லைன்ஸ்ல போய் செட்டில் ஆகிடும் அது செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு போறேன் அந்த பவுடர் வந்து பாத்தீங்கன்னா மேபிலின்ல இருக்கிற ஃபிட் மீ லூஸ் பவுடர் தான் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பவுடர் எதுவுமே ஸோ நான் இன்னைக்கு மோஸ்ட்லி இந்த வீடியோவில் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுமே என்னோட தி பெஸ்ட் ஆர் லைக் என்னோட ரொம்ப ஃபேவரட்னு நினைக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் இந்த கண்ணு சுத்தி இருக்கிற இடத்த தவிர மற்ற இடத்துல செட் பண்றதுக்காக நான் மேபிலில் இருக்கிற ஃபிட் மீ காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன் வந்து ஒரு டூவி ஃபினிஷுமே வேணும் ஸோ நான் ஃபுல் ஃபேஸ்க்கும் அந்த லூஸ் பவுடர் அப்ளை பண்ணா எனக்கு கொஞ்சம் வந்து பிரைட்டா கேக்கி ஆன மாதிரி இருக்கும் எனக்கு அது வேணா ஸோ அதனால காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து ஒரு பிரைடா இருக்கீங்க ஆர் லைக் நீங்க நிறைய போட்டோஸ்ல இன்னைக்கு நிக்க போறீங்க அந்த ஃபங்க்ஷன்லனா நீங்க கண்டிப்பா வந்து கான்டோர் ஆர் பிரான்சிங் வந்து ட்ரை பண்ணுங்க நான் இன்னைக்கு இந்த நிக்ஸ்ல இருக்கிற கான்டோர் பேலட் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இது கூட லைக் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பேலட் பட் ஆனா உங்களோட ஷேட் எதுன்னு உங்களுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்க வந்து உங்க ஷேடுக்கு மேட்ச் ஆன ஒரே ஒரு கான்டோர் ஆர் பிரான்சிங் பவுடர் மட்டும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேலட் ஃபுல்லா வாங்கணும்னு அவசியம் கிடையாது நினைக்கிறேன் அண்ட் எனக்கு ரொம்ப பெரிய நெத்தி கிடையாது பட் ஆனா இருந்தாலும் நான் கொஞ்சமா அங்க வந்து கான்டர் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் இது எல்லாமே ஈவனா தெரியறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அதே ஸ்பாஞ்ச் எடுத்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் டேபிங் கொடுத்துக்கிறேன் அண்ட் நோஸ் கவுண்டர் வந்து கண்டிப்பா அது உங்களோட தேவையை பொறுத்துதான் இருக்கு எனக்கு கொஞ்சம் பெரிய நோஸா இருக்கு சோ அதனால வந்து நான் நோஸை வந்து கொஞ்சமா கவுண்டர் பண்ணிக்கிறேன் அண்ட்
And next வந்து நம்ம blush க்கு மூவ் பண்ண போறோம். Blush க்கு வந்து இது 3D contour powder. And இது வந்து actually நான் Club Factory ல இருந்து வாங்குறேன் நினைக்கிறேன். பட் ஆனா எனக்கு இந்த பவுடர் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அதனால தான் நான் அந்த palette யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னமும். சோ அதுல இருக்கிற ஒரு லைட் பீச் கலர்ல இருக்கிற ஒரு blush எடுத்து என்னோட ஸ்கின்ல வந்து அதாவது மெயினான ஆப்பிள் சீக்ஸ்ல அப்ளை பண்ணாம சைட்ஸ்ல மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். And next and என்னோட one of the favorite product னு கூட சொல்லலாம் ஹைலைட்டர். இது வந்து லைக் வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து பிரிஷியஸ் palette னு நினைக்கிறேன். சோ இது வந்து ஒரு ஷாம்பெயின் கலர் ஒரு ஹைலைட்டர். இது வந்து எல்லா டிரெஸ்ஸுக்குமே நீங்க போட்டுக்கலாம் எக்ஸப்ட் வந்து இந்த பட்டு சாரி இந்த மாதிரியான சாரிக்கெல்லாம் தவிர நீங்க மத்த எல்லா டிரெஸ்ஸுக்குமே வந்து கண்டிப்பா அதை ட்ரை பண்ணலாம். சோ இதை வந்து மெயினா என்னோட சீக் போன் ஏரியால அண்ட் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ்ல என்னோட ஃபோர் ஹெட்ல கொஞ்சம் அண்ட் என்னோட கியூபிட்ஸ் போல்லையும் கொஞ்சமா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ஐ மேக்கப் மூவ் பண்ணிடலாம். அண்ட் சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஐப்ரோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் மிஸ்க்லேல இருக்கிற அந்த ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ண போறேன். நீங்க நார்மலா ஒரு ஐ மேக்கப் போடுறீங்கன்னா ஒரு நார்மலான லைட்டான ஒரு கலர் எடுத்து உங்களோட ஐப்ரோஸ் ஃபில்ல பண்ணிக்கலாம். பட் ஆனா நம்ம கொஞ்சம் ஹெவியான மேக்கப் போட போறோம், ஹெவியான ட்ரெஸ் போட போறோம்னா அந்த ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் இன்னும் டார்க்கா இருந்தா அழகா இருக்கும். சோ அதனால நான் அந்த பேலட்லயே இருக்கிற ஒரு டார்க்கஸ்ட் கலர் எடுத்து என்னோட ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில்ல பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஐஷேடோக்கு மூவ் பண்றேன். ஐஷேடோக்கு வந்து என்னோட மேக்கப் ரெவல்யூஷன் ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து லைக் எல்லா கலர் ஆஃப் காம்பினேஷன்ஸும் இருக்கும், லைக் நியூட் கலர்ஸும் இருக்கும் அண்ட் டார்க் கலர்ஸும் இருக்கும். அட் த சேம் சைட் வந்து ஷிம்மர் ஷேட்ஸும் வந்து இதுல கொஞ்சம் இருக்கும். சோ அதனால வந்து இது ரொம்பவே காம்பாக்டா இருக்கும். நீங்க டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் லைக் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுல இருக்கிற ஒரு நியூட் கலர் எடுத்து ஃபர்ஸ்ட் என்னோட டிரான்சிஷன் ஏரியால அப்ளை பண்ணிடுறேன். நான் மோஸ்ட்லி வந்து இந்த லுக்குக்கே வந்து ஃபுல்லா ஒரு மூணு கலர் தான் யூஸ் பண்ண போறேன். சோ நெக்ஸ்ட் அதே பேலட்ல இருக்கிற ஒரு லைட்டான ஒரு ஆரஞ்சு அண்டர் டோன் இருக்கிற ஒரு ஷிமர் கலர் எடுத்து என்னோட ஐலைட் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் கட் கிரீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, கன்சீலர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் டைரக்டா அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு கன்சீலர் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா அந்த ஹைலைட்டிங் கலர் வந்து உங்களுக்கு தனியா தெரியும். எனக்கு வந்து இந்த லுக் வந்து கொஞ்சம் சப்டலா இருக்கணும்ன்றதுக்காக நான் ஆல்ரெடி அப்ளை பண்ண அந்த நியூ கலர் மேலேயே வந்து இந்த ஷிமர் ப்ராடக்ட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட அவுட்டர் கார்னர் இன்னுமே கொஞ்சம் டெப்தா காட்டுறதுக்காக அதே பேலட்ல இருக்கிற ஆரஞ்ச் அண்டர் டோன் இருக்கிற ஒரு டார்க்கஸ்ட் கலர் எடுத்து என்னோட அவுட்டர் கார்னர் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனருக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஐலைனர் வந்து என்னோட ஃபேவரட் ஐலைனர் லாக்மேல இருக்கிற 9 to 5. ஏன்னா நான் யூஸ் பண்ண ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்லயே வந்து ஐலைனர்ல வந்து கொஞ்சம் டார்க்கஸ்ட் கலரா இருக்கிற ஒரு ஐலைனர்னா இதுதான். பட் ஆனா இது வந்து ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா கலர் பே ஆஃப் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் ஈவெண்ட்டுக்குலாம் நீங்க போறீங்கன்னா நம்ம டார்க் கலர் அப்ளை பண்ணா ரொம்ப அழகா இருக்கும். சோ அதனால தான் நான் எனக்கு இதை அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பெரிய விங்க் லைனர் அதெல்லாம் போடாம நான் சொன்ன மாதிரி இந்த லுக்கை வந்து எவ்வளவு சப்டலா வைக்க முடியுமோ அவ்வளவு சப்டலா வைக்கிறேன். சோ அதனால லைட்டா ஒரு ஃபிளிக் மட்டும் கொடுத்துட்டு இந்த ஐலைனர் லுக்கை வந்து நான் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து மஸ்காராக்கு மூவ் பண்ண போறோம். நான் எனவே ஃபால்ஸ் லாஷஸும் அப்ளை பண்ண போறேன். பட் ஆனால் அதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு கோட் ஆஃப் மஸ்காராவும் கொடுக்குறேன். அண்ட் இந்த மஸ்காரா வந்து மேபிலின்ல இருந்து டோட்டல் டெம்டேஷன் மஸ்காரா. மஸ்காரானாலே எனக்கு வாயில வர ஒரே பேர் வந்து மேபிலின் தான். எனக்குன்னு இல்ல, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு. ஏன்னா அவங்க மஸ்காராஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வந்து ஒரு டைக்குன் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஸோ அந்த மஸ்காராவை என்னோட லோவர் லாஷஸ் லைன் அண்ட் அப்பர் லாஷ் லைனும் சாரி லோவர் லேஷஸ்லயும் அப்பர் லேஷஸ்லயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நான் இன்னைக்கு எதுவுமே காஜல் யூஸ் பண்ண போறதுல இந்த லுக்கு. ஏன்னா காஜல் யூஸ் பண்ண ஐஸ் வந்து ரொம்ப போல்டா தனியா தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு வந்து மொத்த லுக்குமே அப்படியே வந்து ஈவனா இருக்கிற மாதிரி தான் வேணும். சோ அதனால வந்து அண்டர் ஐஸ் அதாவது கண்ணில் இருக்கிற அந்த லைன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டன் பண்றதுக்காக பெட்டன் வைல்ல இருக்கிற ஒரு நியூட் கலர் ஐ பென்சில் எடுத்து என்னோட லோவர் அண்ட் அப்பர் வாட்டர் லைன்ல வந்து நான் கொஞ்சமா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சோ இது வந்து என்ன பண்ணுனா அந்த இடத்துக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் மூவ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் வந்து நான் இன்னைக்கு ரெண்டு கலர் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இதுல வந்து டார்க்கஸ்ட் ஷேடு வந்து என்னோட அவுட்டர் லைன்ல அப்ளை பண்ணிட்டு அண்ட் கொஞ்சமா லைட் கலரா இருக்கிறது வந்து என்னோட இன்னர் லிப்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்க அதே ப்ராடக்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லல. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபேவரட் ப்ராடக்ட்டோ ஆர் உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லுக்கை வந்து இன்னுமே கிராண்டா ஆக்கிறதுக்காக நான் வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சேன் இந்த நெக் பீஸ் அண்ட் இந்த நெத்தி சுட்டி அண்ட் இந்த கம்பல்லாம் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த லுக் எப்படி டர்னா இருக்குன்னு சொல்லிட்டு. ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை எல்லாரும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.